அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு மனை எல்ல குடும்ப வள மேலாண்மை அதை பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அது என்ன பார்த்தோம் அப்படின்னுட்டு ஞாபகப்படுத்திட்டு நம்ம அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு பார்ப்போமா அன்னைக்கு என்ன பார்த்தோம் நம்ம நிர்வாக செயல்முறைகள்ல திட்டமிடுதல் ஒரு குடும்பம் என்ன செய்யறாங்க டூர் போறதுக்கு பிளான் பண்றாங்க அது பார்த்தோம் பார்த்தீங்களா நம்ம ஞாபகம் இருக்கா இப்போ அப்போ திட்டமிடுதல் பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடி ஒழுங்குபடுத்துதல் அதுக்கடுத்து இயக்குதல் இயக்குதல்ல என்ன பார்த்தோம் அந்த குடும்ப உறுப்பினர் வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமான செயல் செஞ்சா அந்த தலைவர் வந்து என்ன செய்யணும் குடும்ப தலைவர் பாராட்டணும் அது இயக்குதலில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அதுக்கடுத்து கட்டுப்படுத்துதல் மதிப்பிடுதல் பார்த்துட்டோம் தீர்மானித்தல் என்ன பார்த்தோம் தீர்மானித்தல்ங்கிறது வந்து மனை நிர்வாகத்தோட இதயம் போன்றது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக அது வேணும் தீர்மானித்தல் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோமா அதில் எப்படி ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் என்னென்ன அதை எப்படி நம்ம அந்த பிரச்சனைகள் விடுபடுறது இது எல்லாமே நம்ம தீர்மானித்தல் பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் வளங்கள் வளங்களுடைய வகைகள் என்னென்ன வகை இருக்கு மனித வளம் மனிதன் அல்லாத வளம் அந்த வளத்தை வந்து எப்படி நம்ம நிர்வாகம் கரெக்டாக பண்றது அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கடுத்து வந்து அந்த வளத்தினுடைய பண்புகள் பார்த்தோம் இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அதில் மிஸ் வந்து ஒரு செயல்பாடு ஒன்று கொடுத்திருந்தேன் எல்லாரும் பண்ணிட்டீங்களா பண்ண அவங்களுக்கு கிளாப்ஸ் பண்ணலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த மீதி பகுதியில் இருக்க லெசன்லருந்து ரெண்டு செயல்பாடு கொடுக்க போகிறேன் அதையும் சேர்த்து என்ன செய்யணும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா இன்னைக்கு நம்ம நேரத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இனிமேல் என்ன செய்யக்கூடாது நேரமே இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ நேரம் இருக்குது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும் எல்லா வேலைகளையும் கண்டிப்பாக முடிக்கக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கும் கண்டிப்பாக என்ன செய்யணும் முடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் அதனால் நமக்கு ஓவராக டென்ஷன் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆகுது இதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம் நேரத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நேரம் திட்டமிடுதலுடைய படிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன வேலைகள் இருக்குது இப்போ ஸ்கூல் விட்டு நீ வர வந்தோடனே நம்ம என்ன போகிறோம் என்ன ஒர்க் இருக்குது ஸ்கூலில் மிஸ் என்னென்ன ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து என்ன செய்யணும் எல்லாத்தையும் பட்டியல் இட்டுறணும் இட்டதுக்கப்புறம் நெகிழ்வு மற்றும் நெகிழ்வு தன்மையற்ற செயல்களை குழுப்படுத்துறது ரெண்டு குழுவாக பிரிக்கிறோம் நெகிழ்வுனா என்ன நெகிழ்வு தன்மையற்ற நிலைனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெகிழ்வுனா இப்போது மிஸ்ஸு கொடுத்த ஒர்க்கு வந்து ஒரு டூ டேஸ் கழித்து சப்மிட் பண்ணுறா பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நெகிழ்வு தன்மை உள்ள வேலைகள் நாளைக்கே டெஸ்ட்டு நாளைக்கே சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்வோம் அதெல்லாம் நாளைக்கே முடிச்சாகணும் அதெல்லாம் நெகிழ்வு தன்மையே அற்ற வேலைகள் ஸோ இந்த ரெண்டு வேலையில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் லிஸ்ட் எடுத்துக்கணும் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு அதில் என்னென்ன வேலைகள் நெகிழ்வு தன்மை உள்ள வேலை நெகிழ்வு தன்மையற்ற வேலை அதை குழுப்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் டைம் இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு இருக்கும்ல ஒவ்வொரு வேலைகளுக்கும் அந்த டைமை ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன செய்யலாம் போட்டுக்கிறது இதுதான் தேர்ட் ஸ்டெப் ஃபோர்த்து ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது சமநிலைப்படுத்துதல் சமநிலைப்படுத்துதல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பிக் கொஷின் படிக்கிற பிக் கொஷின் படித்து முடித்து அடுத்த பிக் கொஷின் எடுக்கிற உனக்கு வந்து என்ன டயர்டாயிரும் உன் மைண்டு அதில் கான்சென்ட்ரேட்டு என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது உனக்கு படிக்கிறதுக்கே இஷ்டமே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் கொஷின் படித்து முடித்தோடனே ஒரு பிரேக்கு ப்ரேக்னால் வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு கிடையாது அதுவும் பண்ணலாம் பட் நீ ரிலேட்டடாக எக்ஸாம் ரிலேட்டடாக எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்க சின்சியராக அப்படிங்கும் போது நீ என்ன செய்யலாம் ஒரு டயக்ராம் ஏதாவது படங்கள் இருந்தால் அந்த படங்களை வந்து நீ என்ன செய்யலாம் போட்டு பார்க்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது எழுத்து வேலைகள் இருந்தால் அதை நீ செய்யலாம் அப்படி செஞ்சுட்டு நெக்ஸ்ட் அந்த ஒர்க்கு முடிஞ்ச உடனே நீ படிக்க ஆரம்பித்தேன்னா நீ வந்து நல்லா படிக்கலாம் அதிகமான உனக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும் ஓகேவா இதுதான் என்னது சமநிலைப்படுத்துதல் ஒரு கடின வேலை ஒரு எளிதான வேலை இப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் நேரமும் மிச்சமாகும் சக்தியும் மிச்சமாகும் ஓகேவா இந்த டிப்ஸை நம்ம என்ன செய்யலாம் எக்ஸாமுக்கு படிக்கும்போது ஃபாலோ பண்ணலாமா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சக்தி மேலாண்மை சக்தி மேலாண்மைன்னா என்ன அப்படின்னா ஒரு விளம்பரம் ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா ஒரு பையன் ரொம்ப ரிஸ்க்காக இருப்பான் ஓடிட்டே இருப்பான் அதுக்கு இன்னொரு பையன் பார்த்தா ரொம்ப சோகமாக எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக உட்காந்துருப்பான் இப்போ என்ன அவனு அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரிஸ்காக இருக்க பையனுக்கு என்ன இருக்குது அதிகப்படியான சக்தி இருக்குது இந்த பையனுக்கு வந்து எனர்ஜி இல்லை சக்தி இல்லை ஓகேவா இப்போ நம்ம அந்த சக்தியை எப்படி மேலாண்மை செய்யலாம் நல்ல வழியில் மேலாண்மை செஞ்சோம்னா நம்மளுடைய வேலையின் தரமும் செயல்திறனும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் சக்தி மேலாண்மை சக்தி மேலாண்மை வந்து நம்ம பார்த்தோமா ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும் ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து கடினமானது அப்புறம் சிக்கலானது கூட சக்தி மேலாண்மை வந்து எதை பொறுத்து இருக்குன்னா ஒருத்தருடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்கு சக்தி மேலாண்மை என்பது மிக சற்று கடினமானது சிக்கலானது ஆகும் வெவ்வேறு வேலைகளை செய்ய வேண்டிய ஒவ்வொரு நபரின் சக்தி அவருடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சார்ந்துள்ளது இதுதான் என்னது சக்தி மேலாண்மை அடுத்து வந்து இப்போ சக்தியை எப்படி மேலாண்மை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வேலையை எளிதாக்குதல் அப்படிங்கிற முறைப்படி வேலையை எளிதாக்குதெல்லாம் அந்த வேலையை பாதியாக விட்டுட்டு போயிடுறது கிடையாது ஒரு வேலையை எப்படி சுலபமாக வழிகளில் பின்பற்றுனா நம்ம அந்த வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னது வேலையை எளிதாக்குதல் இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் என்ன செய்கிறாங்க கஷ்டப்பட்டு ஒரு பொருளை நகர்த்திட்டு போகிறாங்க இன்னும் ஒருத்தர் என்ன செய்கிறாரு ஒரு அதே மாதிரி பெரிய வடிவம் உள்ள ஒரு பொருளை வேகமா நகர்த்திட்டு போறாரு இந்த படத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேலையை இஷ்டப்பட்டு செய்யணும் இஷ்டப்பட்டு செஞ்சா அதுல உள்ள நுட்பங்கள் நமக்கு தெரிய வரும் சோ அந்த வேலையை நம்ம என்ன செய்வோம் ஈஸியா முடிச்சிடலாம் கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா நம்ம எப்பப்பார் என்ன செய்யணும் அந்த நுட்பங்கள் தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால இனிமே என்ன செய்யணும் வேலைகளை இஷ்டப்பட்டு செய்யணும் அந்த வேலையை நம்ம என்ன செய்யலாம் சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம் அதனால் நேரமும் மிச்சமாகும் நம்மளுடைய சக்தியும் மிச்சமாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிக்கல் அண்ட் ஆர்சே ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் வேலையை எளிதாக்குதல் அப்படின்னா என்னன்னு வரையறை கொடுத்துருக்காங்க அந்த வரையறை வந்து அப்படியே தான் எழுதணும் சரியா என்ன வரையறை அப்படி பார்ப்போமா எளிதாக சுலபமாக வேகமாக மற்றும் கவனமாக வேலையை செய்வதே வேலை எளிதாக்குதல் அப்படின்னு கூறியிருக்காங்க ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்க எளி சீக்கிரமாக செய்யணும் வேகமாக செய்யணும் அதே சமயத்தில் நல்ல கவனமோட அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும் முடிக்கணும் அதுதான் அவங்க சொன்ன வரையறை புரியுதா இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டாக்டர் மார்வின் மண்டல் அப்படிங்கிறவர் வேலையை எளிதாக்குறதுக்கு ஐந்து முக்கியமான காரணிகள் சொல்லியிருக்கார் அந்த காரணிகளை நம்ம பின்பற்றணும்னா வேலையை எளிதாக முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு காரணி என்ன அப்படின்னா கை மற்றும் உடல் அசைவுகளில் மாற்றம் இப்போது நான் ஒரு வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை செய்யும் போது நமக்கு தெரியாது இத்தனை தடவை நம்ம நடந்துருக்கோமானு இப்போது பெரும்பாலான வீடுகளில் வந்து கிச்சன் இருக்குது டைனிங் ரூம் இருக்குது ரொம்ப தளி இருக்கும் நம்ம ஒவ்வொரு தடவையும் கிச்சன்லேருந்து எத்தனை தடவை ஒரு பத்து தடவை இருபது தடவையாவது போயிருப்போம் ஆனால் நமக்கு என்ன செய்யாது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகாது அதுதான் அவங்க சொல்றாங்க அது மாதிரி இல்லாம அந்த வேலைகளை குறைச்சிக்கரணும் அதுதான் கை மற்றும் உடல் அசைவுகளில் மாற்றம் உடல் பாகங்களை சரியாக பயன்படுத்துதல் தசைகளை சிறப்பாக பயன்படுத்துதல் அதுக்கடுத்து வேலையை வரிசையாக வரிசையாக செய்கிறது வரிசையானா ஒரு வேலை கம்ப்ளீட் ஆனோன்னே அடுத்த வேலைக்கு போகணும் பாதியில் பாதியில் என்ன செய்யக்கூடாது பிரேக் விடக்கூடாது அதுதான் வரிசையாக வேலையை செய்தல் அதுக்கடுத்து வேலை செய்கிறதுல திறன்களை வளர்த்தல் அந்த வேலையினுடைய நுணுக்கங்களும் நம்ம கற்றுக்கிறது மூலமாக நம்ம அந்த வேலையை என்ன செய்யலாம் எளிதாகவும் முடிச்சிடலாம் இதுதான் கை மற்றும் உடல் அசைவுகளில் மாற்றம் அடுத்து வந்து உபகரணங்கள் மற்றும் செய் செயல் வரிசையை மாற்றுதல் இப்போ ஒரு கத்தி உன் கையில கொடுத்துட்டு ஒரு காய் கொடுத்துட்டு அதனுடைய தோலை உரி அப்படின்னு சொல்றோம் நீ என்ன செய்வே ரொம்ப லேட் ஆகும் அதே சமயத்துல பாதி காயை வேஸ்டா கீழே போடுவேன் அப்போ ஒரு பீலரை கொடுத்து பீல் பண்ணு அப்படின்னா நீ என்ன செய்வே வேகமாக தோல் உரிக்க வந்துடும் காய்கறியும் வேஸ்ட் ஆகாது ஸோ ஒரு வேலைக்கு எந்த உபகரணம் மூலமா கரெக்டா செய்ய முடியுமோ அந்த உபகரணத்தை பயன்படுத்துறது அதுக்கடுத்து இப்போ ஒரு உபகரணம் எந்த இருந்து எடுக்கிறீங்க இப்போ ஒரு ரேக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த உபகரணத்தை எடுக்கிறேன்னா மறுபடியும் வைக்கும் போது அதுலேயே வச்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆகாது நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும்போது தேட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எல்லாருமே செய்யற தப்பு என்ன ஒரு பொருளை எடுப்போம் மறுபடியும் அந்த இடத்துல வைப்போமா வைக்க மாட்டோம் அப்போ நம்மளுடைய நேரமும் சக்தியும் அதிகப்படியாக விரயம் ஆகுது இனிமே என்ன செய்யக்கூடாது மாதிரி செய்யக்கூடாது அடுத்து வந்து உற்பத்தி மற்றும் வரிசையை மாற்றுதல் இப்போ நான் முதவே சொன்னேன்னா ஒரு கடினமான வேலை செஞ்சீங்கன்னா ஒரு எளிதான வேலை செய்யுங்க அப்போது நமக்கு டயர்டாகவும் ஃபீல் பண்ண மாட்டோம் சக்தியாக எனர்ஜி நிறையா வேஸ்ட் ஆகாது அதுக்கப்புறம் டைமும் வேஸ்ட் ஆகாது அதுதான் உற்பத்தி செய்யும் வரிசையை மாற்றுதல் அடுத்து வந்து பலனை மாற்றுதல் நாலாவது காரணி என்ன பழனை மாற்றுதல் அப்படின்னா இப்போ ஒரு உணவகத்துக்கு போகிறீங்க உணவகத்துக்கு போய் ஒரு உணவை வந்து என்ன செய்கிறீங்க ஆர்டர் பண்ணுறீங்க அவங்க கொண்டு வருவாங்க கொண்டு வரும்போது அதை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யுது கண் அப்படியே அட்ராக்ட் ஆகுது எதுக்கு அட்ராக்ட் ஆகுது அந்த அளவு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க கார்னிஷ் பண்ணியிருக்காங்க கார்னிஷ்னால் அந்த உணவு நமக்கு பரிமாறக்கூடிய உணவு தட்டுகளே என்ன செய்யிருக்காங்க அழகாக டிசைன் பண்ணி அழகாக கார்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த உணவை அது மாதிரி தான் வீட்டில் வேணும்னு நீ கேட்டேன்னா என்னாகும் அந்த கார்னிஷிங்க்கு மட்டுமே நம்ம அதிகப்படியாக டைமை செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் பலனை மாற்றுதல் பலனை மாற்றுனா பெறப்போகின்ற பலனின் எதிர்பார்ப்பு மற்றும் தரத்தை மாற்றம் செய்கிறது ஓகேவா இதுதான் பலனை மாற்றுதல் அடுத்தது வந்து பொருட்களை மாற்றுதல் இப்போ ஒரு குலோப் ஜாமுன் செய்யணும்னு நீ ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோ அப்போ என்ன செய்வேன் மாவு அந்த ரெடிமிக்ஸ் விற்கிது பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணால் வேலை என்ன செய்யும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதை விட்டு நீயே எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நேரம் என்னாகும் அதிகமாகும் நம்மளுடைய சக்தியும் வீணாகும் ஸோ நம்ம என்ன செய்யறோம் பொருட்களை மாத்துறோம் இதுதான் டாக்டர் மார்வின் மண்டல் கூறிய ஐந்து காரணிகள் இது நம்ம பின்பற்றணும்னா சக்தி என்ன செய்யலாம் நம்ம மிச்சப்படுத்தலாம் நேரத்தையும் அதிகப்படியாக மிச்சப்படுத்தலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பண மேலாண்மை பணம் எவ்வளோ முக்கியம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை பணம் வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய உடல் தேவை உள்ள தேவை பொருளாதார தேவை இதை நிறைவு பண்ணக்கூடிய ஒரு முக்கிய காரணியா இருக்கு பணம் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் இந்த உலகத்தில் வாழ்க முடியுமா வாழ்க்கை அப்படிங்கிறதே பணத்தை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ ஆயிடுச்சு ஸோ பண மேலாண்மை எவ்வளோ முக்கியம் இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம வீட்டை வந்து நல்லபடியாக நிர்வாகம் பண்ணி நிறைய விதமான கடன் தொல்லைகளிலிருந்து நம்ம விடுபட முடியும் ஓகேவா இப்போ பண மேலாண்மையை பத்தி பார்ப்போமா குடும்ப வருமானம் குடும்ப வருமானம் அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய பணம் பொருள் சேவை மற்றும் நம்மளுடைய மன நிம்மதி இது எல்லாமே தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு குடும்பத்தோட வருமானம் அப்படின்னு சொல்றோம் குடும்ப வருமானத்தை மூணு வகையா பிரிக்கிறோம் ஃபர்ஸ்ட் இது வந்து பண வருவாய் அடுத்து உண்மை வருவாய் மூணாவது வந்து மன நிறைவு தரும் வருவாய் அப்படின்னு என்ன செய்கிறோம் மூணா நம்ம பிரிக்கிறோம் பண வருவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குடும்பத்துக்கு கிடைக்க

ஒரு குறிப்பிட்ட காலத்துல கிடைக்கக்கூடிய பொருளையும் சேவையும் தான் நம்ம என்ன செய்யறோம் உண்மை வருவாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன அந்த குடும்ப உறுப்பினரோட திறன்மை அந்த உறுப்பினர் திறமையினால் வரக்கூடிய வருவாய் அவருடைய முயற்சினால் வரக்கூடிய வருவாய் திறனால் வரக்கூடிய வருவாய் இது மூணையும் நம்ம என்ன சொல்கிறோம் உண்மை வருவாய் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு வருவாய் மன நிறைவு தரும் வருவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து உழ உணர்வு சார்ந்த வருவாய் இது இப்போ ஒரு செடி வைக்கிற உன் வீட்டில் ரோஜா செடின்னு வச்சுக்கோம் அந்த ரோஜா செடியிலேருந்து ஒரு ரோஸ் பூக்குது ஃபஸ்ட் டைமாக ரோஸ் பூக்குது உடனே உனக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பூவை ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக கையில் வச்சு பார்த்துட்டே இருப்போம் அதுக்கடுத்து என்ன செய்வோம் நம்ம எல்ல யார் யார் வராங்களோ எல்லாருக்கிட்டேயும் இது வந்து எங்கள் செடியில் பூத்த ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தியா அதுதான் மன நிறைவு தரும் வருவாய் ஓகேவா இப்போ பணம் வருவாய் குடும்ப வருவாய் மன நிறைவு தரும் வருவாய் மூணையுமே பார்த்துட்டோமா அடுத்து நம்ம பார்க்க போறது வருவாயை பாதிக்கும் காரணிகள் இப்போ குடும்ப வருவாயை பார்த்துட்டோம் அதான் என்னென்ன காரணிகள் பாதிப்பு செய்யுது அப்படின்னா ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க வருமானம் பத்தலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு திறன் இருக்கு என்ன திறன்னா தையல் தொழில் அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்யலாம் புதுசாக அவங்க ஒரு டெய்லரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம் இதுதான் திறன் மற்றும் திறமைகள் அடுத்து வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணன் இருக்காங்க பார்ட் டைம் வேலை பகுதி நேர வேலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான வேலை பார்க்குறவர் அவருக்கு காலையில் மட்டும்தான் வேலை இருக்கும் மத்தியானத்துக்கு மேலே அவர் ஃப்ரீயாக இருப்பார்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்யலாம் இல்லை பகுதி நேர வேலைக்கு அவர் போகும் போது இருந்து ரெண்டு வருமானம் அந்த வீட்டுக்கு கிடைக்கிது இதுதான் வந்து நேரமும் அவருக்கு இருக்கு சக்தியும் அவருக்கு இருக்கு அதனால அதை பயன்படுத்தி வருமானத்தை அதிகப்படுத்துறது ஆர்வம் சில பேர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க வேலை செய்யறதுல எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிருவாங்க நல்ல பேரும் வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க அந்த மேனேஜர் அவருக்கு ஹை ப்ரமோஷன் கொடுப்பாங்க வந்து என்ன செய்து ஊதிய உயர்வு கிடைக்குது அதனாலையும் குடும்பத்தோட வருவாயை பெருக்கலாம் அடுத்து வந்து நம்ம இருக்கக்கூடிய வீடு அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இப்ப நகர்ப்புறத்துல இருக்கு நகராட்சியில இருக்கு அப்படின்னா அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் வரும் புறநகர் பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் தான் இருக்கும் அடுத்து வந்து முதலீடு மற்றும் சொத்துக்கள் முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேங்க்கில் நம்ம ஒரு தொகை போட்டிருக்கோம் அந்த தொகைக்கு நமக்கு என்ன செய்வாங்க வட்டி தருவாங்க ஸோ அதை வச்சுக்கலாம் அடுத்து வந்து சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடு இருக்குது சும்மா பூட்டி கிடக்கு அந்த வீட்டை என்ன செய்யலாம் நம்ம நீட் பண்ணிவிட்டு வாடகைக்கு விடுறது மூலமாக அந்த வீட்டிலேருந்து வாடகை கிடைக்கும் ஸோ இது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் எனது குடும்பத்தினுடைய வருவாயை பாதிக்கும் காரணம் ிகள் இப்ப புரிஞ்சிச்சா உங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது செலவீனம் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு கடைக்கு போகிறோம் போனே ஒரே ஒரு சாமான் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க வரும்போது என்ன செய்வோம் ஒரு பேக் ஃபுல்லாக சாமான் வாங்கிட்டு வரும் அதில் உள்ள ச பொருட்கள் வந்து நமக்கு தேவையா தேவையில்லையா இது பயன்படுமா அப்படின்னு கூட பார்க்க மட்டும் பார்த்தா அழகாக இருக்குது அதனால் நம்ம என்ன செய்வோம் வாங்கிடுவோம் அதுதான் செலவீனம் பணத்தை செலவிடுதலை நம்ம என்ன செய்கிறோம் செலவீனம் அப்படின்னு சொல்கிறோம் செலவுகளை பாதிக்கும் காரணிகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வருமானம் இப்ப குறைந்த வருமானம் உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா உணவுக்காக பெரும்பாலான வருமானத்தை அவங்க செலவழிக்கிறாங்க இப்ப அதிக வருமானம் உடையவங்க உணவுக்காக ஐம்பது சதவீதத்தை மட்டும்தான் செலவழிக்கிறாங்க ஸோ என்ன குறைந்த வருமானம் உடையவங்க வருமானத்துல பெரும்பாலான பகுதி செலவழிக்கிறாங்க உணவுக்காக இவங்க ஐம்பது சதவீதம் மட்டுமே செலவழிக்கிறாங்க அடுத்து குடும்ப அளவு இப்ப தனி குடும்பமா இருக்காங்க அப்படின்னா செலவுகள் என்ன ஆகும் குறைச்சாகும் கூட்டு குடும்பம்னா அதிகப்படியான செலவுகள் செய்ய மாறி வரும் ஓகேவா அதுக்கடுத்து குடும்ப அமைப்பு குடும்ப அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இரு வகையான குடும்ப அமைப்புகளை பத்தி நம்ம இப்ப போகிறோம் போறோம் வந்து குடும்பம் விரிவடையும் நிலை விரிவடையும் நிலைனா என்ன இப்போ அம்மா அப்பா அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தையோட படிப்புக்கு அவங்க செலவு செய்யணும் அதுக்கப்புறம் அவங்க ஆடைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்காக அவங்க அதிகமாக செலவழிப்பாங்க சுருங்கும் நிலை அப்படின்னா என்னென்னா அம்மா அப்பா மட்டும் இருக்காங்க அப்போ என்ன ஆகும் வயசாயிடுச்சு அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ அம்மா அப்பா மட்டும் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னாகும் மருத்துவத்துக்கு அதிகமாக செலவழிப்பாங்க சோ குடும்ப அமைப்புல வந்து வெறியும் நிலையில கல்விக்காகவும் ஆடைகளுக்காகவும் அதிகமாக செலவழிக்கிறது சுருங்கும் நிலையில என்ன செய்யறது அவங்களுடைய மருத்துவத்துக்காக அவங்க செலவழிக்கிறாங்க அடுத்து வந்து குடும்பத்தோட நிலை குடும்பத்தோட நிலை அப்படின்னா இப்போது ஆடம்பரமாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லுவோம்ல உள் அலங்காரம் வீட்டினுடைய உள் அலங்காரம் அதுக்கு வந்து அதிகமாக செலவிடுவாங்க கார் வச்சிருப்பாங்க அப்புறம் காருக்கு டிரைவர் வேணும் ஸோ இது மாதிரியான செலவழிக்கிறது என்ன அப்படின்னா சிலர் அதிகமாக கல்விக்கு மதிப்பு கொடுப்பாங்க கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்க நிறைய புக்ஸ் வாங்குவாங்க பத்திரிக்கைகள் வாங்குவாங்க அதில் அதிகமா செலவழிப்பாங்க இதெல்லாம் தான் செலவினுவ பாதிக்கக்கூடிய காரணி ஓகேவா குடும்பத்தின் செலவுகளை பாதிக்கும் காரணிகள் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரவு செலவு திட்டம் வரவு செலவு திட்டம்னா ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது அதில் எவ்வளவு செலவழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறது இது இருந்துட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இதை இந்த வரவு செலவு திட்டத்தை பின்பற்றிட்டா கடன் அப்படிங்கிற வார்த்தையே என்னென்னு கேட்குற மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம என்ன செய்யலாம் நம்ம குடும்பத்துக்கு வரவு செலவு திட்டம் பார்க்குறது எப்படி அப்படின்னு கற்றுக்கலாம் ஓகேவா பணத்தை ஒழுங்காக பயன்படுத்துவதற்கு வகுக்கும் திட்டமே வரவு செலவு திட்டமாகும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வரவு செலவு திட்டத்தினுடைய முக்கியத்துவம் ஒரு பணத்தை செலவழிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வரவு செலவு திட்டம் அதனால் ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையுது அதுக்கடுத்து எந்தெந்த வளங்கள்ல இருந்தெல்லாம் நமக்கு வருவாய் வருது அப்படின்னு காட்டவும் இது உதவுது இந்த தே செலவுகள் வந்து தேவையான செலவுகள் இது தேவையில்லாத செலவுகள் அப்படி கண்டறியதுக்கு நமக்கு உதவுது முக்கியமாக கடன் தொல்லையிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா இந்த வரவு செலவு உத்திட்டத்தை நம்ம பின்பற்றியே ஆகணும் அதுக்கடுத்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கவும் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம இருக்கவும் இந்த வரவு செலவு திட்டம் உதவுது இதெல்லாம் தான் வரவு செலவு திட்டத்தினுடைய முக்கியத்துவம் இது வந்து பிக்கோஷின்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது சேமிப்பு சேமிப்பு வந்து இப்போ கொரோனா வந்து நமக்கு உணர்த்தன ஒரு பாடம் வந்து சேமிப்பு இப்ப லாக்டவுன் பீரியட்ல காசு வீட்டிலே இருந்து செலவழிச்சுட்டே இருந்தாங்க காசு இல்லாதவங்க என்ன செஞ்சாங்க சேமிப்பே இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு வேலைக்கு போனாதான் காசு அவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமே எப்படினாலும் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய வருமானத்தில் கொஞ்சமாவது மிச்சப்படுத்தி சேமிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் கண்டிப்பா எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க யோசிச்சிருப்பாங்க இப்ப சேமிப்பு சேமிப்பு இந்த வயசுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லி உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபா அந்த மாதிரி போடுங்க அதுவே என்னது பெரிய சேமிப்பு நமக்கு தேவையான நேரத்தில் கை கொடுக்கும் தற்போதைய வருமானத்தில் ஒரு பகுதியை எதிர்கால தேவைக்காக எடுத்து வைக்கிறது தான் என்னது சேமிப்பு புரியுதா இப்போ என்ன வருமானம் வருது அதில் எவ்வளோ செலவழிக்கிறோம் அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்தான் சேமிப்பு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேமிப்பினுடைய முக்கியத்துவம் எதிர்கால பாதுகாப்பு இப்போ நம்ம காசு அப்போ வச்சுருந்தோம்னா இப்போ என்ன செஞ்சோம்னா லாக்டவுன் பீரியட்லேயும் நம்ம காசை செலவழிச்சிருக்கோம் தேவையான பொருட்களை வாங்கியிருக்கலாம் காசை இல்லைங்கும்போது எப்படி தேவையான பொருட்களை வாங்க முடியும் அதனால் சேமிப்பு ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து நல்ல படிக்கணும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க தான் என்ன செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய செலவு செய்யணும் பத்திரிகைகள் வாங்கணும் புத்தகங்கள் வாங்கணும் இது அதுக்கப்புறம் அவங்களுடைய படிப்பு செலவு எல்லாத்துக்குமே சேமிப்பு இருந்தால் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்து அவசர நிலை ஒருத்தவங்களுக்கு முடியலை ஒரு குடும்ப நபருக்கு முடியலை ஹாஸ்பிட்டல் போகிறோம் இல்லைன்னா எப்படி போக முடியும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லிடுறாங்க ஸோ நம்மக்கிட்ட கிட்ட சேமிப்புன்னு இருந்தால் இந்த அவசர நிலையை நம்ம ஈஸியாக சமாளிக்கலாம் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் சேமிப்பு பயன்படுது இப்ப எல்லாருக்கும் சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சனால நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய நிதி நிறுவனங்களை நாடுறோம் என்னென்ன நிதி நிறுவனங்கள் அப்படின்னா வங்கி வங்கிங்கிறது என்னது பேங்க்னு சொல்றோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஒவ்வொரு நிதி நிறுவனத்துலையும் எவ்வளவு பாதுகாப்பா நம்ம காசு இருக்கு முதல்ல என்ன செய்வோம் ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள காசெல்லாம் வச்சிருப்போம் பாதுகாப்பாக இருக்கும் இப்போ அது பாதுகாப்பாக இருக்குமா இரும்பு பெட்டியோட காணாமல் போயிடும் தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த நிதி நிறுவனங்களை அணுகிறோம் என்னென்ன நிதி நிறுவனங்கள் நமக்கு இருக்கு அதில் எவ்வளவு பாதுகாப்பாக நம்ம பணம் அந்த நிதி நிறுவனத்தில் இருக்கு அப்புறம் அதில் வந்து எவ்வளவு லாபம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உயர்ந்த பாதுகாப்பு கிடைக்குது பெறுதல் குறைந்த அளவு தான் கிடைக்குது அஞ்சல் அலுவலகம் போஸ்ட் ஆஃபீஸில் உயர்ந்த பாதுகாப்பு கிடைக்குது மிதமான பெறுதல் தான் கிடைக்குது வருங்கால வைப்பு நிதி இதில் வந்து உயர்ந்த பாதுகாப்பு கிடைக்கிது உயர்ந்த பெறுதல் கிடைக்குது ஏன்னா வட்டி விகிதம் அதிகம் அடுத்து யூனிட் ட்ரஸ்ட் மிதமான பாதுகாப்பு மிதமான பெறுதல் தான் நமக்கு கிடைக்கிது சீட்டு நிறுவனம் நம்பவே கூடாது குறைந்த பாதுகாப்பு தான் ஏன்னா காசு எடுத்துகிட்டு என்ன செய்யறாங்க போயிடுறாங்க ஸோ நம்ம என்ன செய்யக்கூடாது சீட்டு நிறுவனங்களில் போகிறது குறைஞ்சிக்கணும் ஓகேவா இப்போ அதில் குறைந்த பாதுகாப்பு தான் கிடைக்குது மிதமான பெறுதல் தான் நமக்கு இருக்குது அடுத்து இடம் மற்றும் நகைகள் இப்போ இடம் வாங்கி போடுறோம் அப்படின்னா நகர்ப்புறங்களில் அதிகமான பெறுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாதுகாப்பானதாகவும் கருதப்படுது நகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இருந்த நகையோட விலை இப்போ என்ன ஆயிடுச்சு ரூபாய் ஆயிடுச்சு ஸோ நகை மூலமாக நம்ம பெறுதல் அதிகமாக பெற முடியுது பாதுகாப்பாகவும் வைக்க முடியும் பேங்க்ல லாக்கர்ல விற்பாங்கல்ல அது மாதிரி வச்சு பாதுகாக்கலாம் இப்போ நம்ம சேமிப்பினுடைய முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதலீடு முதலீடுனா என்ன சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு பேர் தான் என்னது முதலீடு முதலீடு செய்ய பல வகையான வழிகள் இருக்குது என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வங்கி கணக்கு அஞ்சலக கணக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பேங்க்லேயும் நம்ம என்ன செய்யலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இதில் பலவிதமான கணக்குகள் இருக்குது எந்த விதமான கணக்கு நமக்கு பொருத்தமாக இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து மனை வியாபாரம் இப்ப ஒரு இடம் வாங்கி போடுறது மூலமா முதலீடு செய்யலாம் இல்ல வீடு வாங்கி போட்டு அதிலிருந்து வரக்கூடிய வாடகையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது ஒரு நல்ல அடுத்து தங்கம் வெள்ளி நகைகள் அதுவும் நம்ம என்ன செய்யலாம் தங்கம் போகுது இப்போ இப்பதான் சொன்னேன் மிஸ் அதனால என்ன செய்யலாம் அதுலேயும் நம்ம முதலீடுகள் அதிகமாக பண்ணலாம் அதுக்கடுத்து ஆயுள் காப்பீட்டு திட்டம் சொல்கிறோம் சொல்றோம் இதுலேயும் நிறைய திட்டங்கள் இருக்கு இந்த திட்டங்கள்ல எந்த திட்டம் அந்த குடும்பத்துக்கு பொருத்தமா இருக்கோ அந்த திட்டத்தை நம்ம என்ன செய்யலாம் பின்பற்றலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வருங்கால வைப்பு நிதி இதில் பொது வைப்பு நிதின்னு ஒன்று இருக்குது பங்களிப்பு வைப்பு நிதின்னு இருக்குது பொது வருங்கால வைப்பு நிதி இருக்குது இது வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு திட்டம் தனியாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு திட்டம் அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய வட்டி விகிதம் கிடைக்கிறதுனால இது பொருத்தமான திட்டமாக கருதப்படுது உயர்ந்த பாதுகாப்பும் இருக்குது அதிகப்படியான வட்டியும் கிடைக்கும் அடுத்து கடனீட்டு பத்திரங்கள் இதுக்கும் வந்து முதலீட்டாளர் வந்து வட்டியோட ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு நிறுவனத்துக்கு வழங்குது அதுக்கு கொடுக்குற பத்திரம்தான் கடனீட்டு பத்திரங்கள் இப்போ நம்ம பார்த்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதிலிருந்து ரெண்டு செயல்பாடு தரப்போகிறேன் ஃபர்ஸ்ட் செயல்பாடு உன்னுடைய குடும்பத்தின் வருவாயை பாதிக்கும் காரணியை வகைப்படுத்தி விளக்கம் தருக அதாவது நம்ம பார்த்தோமா வருவாயை பாதிக்கும் காரணி அது என்னென்னு முத பட்டியலிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளக்கம் தர்றது ரெண்டாவது செயல்பாடு ரெண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு மாத வரவு செலவு திட்டம் தீட்டுக உங்கள் வீட்டுக்கு என்னென்ன வருவாய்கள் வருது என்னென்ன வளங்கள்ல இருந்து வருவாய்கள் வருது அப்படிங்கிறத எழுதிட்டு அதிலிருந்து எப்படி நீ செலவுகளை திட்டமிடுறது அப்படின்னு வரவு செலவு திட்டம் ஒன்று போடணும் ஓகேவா உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு மாத வரவு செலவு திட்டம் தீட்டுக இன்னைக்கு நம்ம பார்த்த இருந்து சில கேள்விகள் கேட்க போகிறேன் அதுக்கு ஆன்சரும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் கேள்வி பணத்தை ஒழுங்காக பயன்படுத்த வகுக்கும் ஒரு திட்டமே டேஷ் ஆகும் ஆ முதலீட்டு திட்டம் ஆ சிறு சேமிப்பு திட்டம் இ வரவு செலவு திட்டம் இ வருமான திட்டம் இதுக்கு என்ன ஆன்சர் இ வரவு செலவு திட்டம் செகண்ட் கொஷின் உண்மை வருவாய் டேஷ் ஆ சம்பளம் ஆ ரொக்கப்பரிசு இ ஓய்வூதியம் இ திறமை இதில் எது உண்மை வருவாய் இதில் இருக்கிற மீதி மூணு வந்து பணம் வருவாய் அப்போது ஈ திறமை தான் எனது உண்மை வருவாய் தேர்ட் கொஷின் வரவு செலவு திட்டத்தின் பணிகள் அல்லாதவை ஆ தீர்மானித்தல் ஆ ஊக்கப்படுத்துதல் இ திட்டமிடுதல் ஈ கட்டுப்படுத்துதல் இதில் வந்து எது ஆன்சர்னால் ஆ ஊக்கப்படுத்துதல் இன்னைக்கு நடத்தின குடும்ப வள மேலாண்மையோட பகுதி ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தேர்வில் நிறைய மதிப்பெண் பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்